ஜெயாடி நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷெப் தீனா. இன்றைக்கி நம்மளோட சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையலில் ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம். லெஃப்ட் ஓவர் ரைஸ், அதாவது மீது போன ரைஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக கஞ்சி தான் ஊற்றி குடிப்போம். அதாவது தயிர் போட்டிருப்பீங்க இல்லை, கஞ்சி தண்ணி போட்டு நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம குடிப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு ஒரு அடை பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி பண்ண ரொம்ப பிடிக்கும்ல. அதனால இன்னைக்கு நம்மளோட சுவையும் அரைக்கும் இருந்த கமகம சமையலில் ஒரு சூப்பரான லெஃப்ட் ஓவர் ரைஸ் அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பழைய சாதம் ஒரு கப்பு, வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசு நறுக்க இஞ்சி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சால்ட் 2 டேஸ்ட், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சாதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாதத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இங்கே பாருங்கள், கையில் உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு எடுத்து வச்சுங்க. மசியாமல் இருந்ததுன்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வந்து சேராது ஒன்றோட ஒன்று. அதனால தான் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இந்த பழைய சாதனா நீங்கள் தண்ணி விடக்கூடாது முக்கியம். அதாவது தண்ணி விட்ட சோறு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் எக்ஸாம்பிளுக்கு வந்து மதியானம் ரைஸ் வடிச்சிருப்பீங்க, நைட்டு சாப்பிட்ணும், அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு வச்ச சாதத்தை மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. இதை என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே இந்த பவுலில் நான் போடுறேன். இதுக்கு பிறகு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போடுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதே டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறேன். அந்த பவுடர் மசாலா அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ரெசிபிக்கு. இதுக்கு பிறகு இந்த சீரகம் போடுறோம். இந்த சீரகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ரெசிபிக்கு சீரகம் நீங்கள் போட்டு டேரெக்டாக அந்த தவாவில் போட்டு குக் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதனால தான் சீரகம் போட்டிருக்கோம். சீரகம் வறுத்த சீரகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், வறுக்காத சீரகம் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சீரகம் நல்லா தாராளமாக போடுங்க. அதுக்கு முன்னாடி கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பெருங்காயம். பெருங்காயம் கம்பல்சரி. இந்த மாதிரி ரெசிபி பர்டிகுலராக ரைஸ், மதியம் ரெடி பண்ண ரைஸோ நைட்டு சாப்பிடும்போது நம்ம என்ன ஆனால் இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்வு ப்ராப்ளம்னு வரும். அந்த டைமில் பெருங்காயம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. அதனால தான் கம்பல்சரி பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியா பவுடர், இந்த பச்சை கருவேப்பிலை. இந்த பச்சை கருவேப்பிலே கையில் இப்படி நல்லா இணைக்கி இப்படி போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நல்லா கை விட்டு கரண்டிலாம் மிக்ஸ் பண்ண முடியாது, நல்லா அப்படி கை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து லைட்டாக தெளிக்க ஆரம்பிங்க. அதிகமான தண்ணி வேண்டாம், அப்படி தண்ணி அதிகமான மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கெட்டியான பக்குவம் வந்துடும் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா. சும்மா ஒரு கை உருண்டை அப்படி எடுத்து நல்லா உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து வரணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பட்டர் ஷுகர் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும், ஒரு ஈவன் ஷேப்பில் வரும். அதனால தான் இந்த மாதிரி கீழே வச்சு தட்டுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எடுக்கும் போது என்ன பண்ணால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, இந்த கையில் இப்படி சாய்க்கணும். இப்படி சாய்ச்சின்னா கீழே வந்துடும், அவ்வளோதான். சிம்பிள் ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி குக் பண்ணுறது பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சமாக லைட்டாக இந்த தோசைக்கல்ல ஆயில் அப்ளை பண்ணுறோம். இந்த ஆயில் போட்ட பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அடையை மெதுவாக அப்படி திருப்பி இதெல்லாம் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை, ஏற்கனவே வேக வச்ச சாதம் தான். அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஹீட் பண்ண போகிறீங்க, அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த மசாலாம் வந்து அதிக நேரம் ஆகாது வேகிறதுக்கு. அதனால் கரெக்டான சூடு வச்சு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தோசைக்கல்ல வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரெடி. அப்படியே மெதுவாக இப்படி திருப்பி பண்ண வேண்டியதான். ரெண்டு சைடு நல்லா கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான்.
இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடு ஆறுன பேருக்கு பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால சூடோட சாப்பிட ஆரம்பிங்க. இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை, அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். ஒரு ரைஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணால் அது குழம்பு தேவை, இல்லை தயிர் தேவை, இல்லை எதுனா ஒன்று தொட்டுக்க தேவை. நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், இல்லை டின்னரில் சாப்பிடலாம், அப்படி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையான ரெசிபி இது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் மீந்து போனாலே ரைஸ் மறுநாள் சாப்பிடும்போது ஐயோ அம்மா பழைய சோறு கொடுத்துட்டாங்க, அந்த பழைய சோறே தாஜி தராங்க, அந்த டைமில் நமக்கு ஐயோ இதை சாப்பிடணுமா சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மக்கள் ஐயோ சான்சல்டா நீங்கள் அம்மா கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல ஒரு அருமையான லெப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு அடை எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.